Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Architecture, Engineering, Arts and Science, Management and Education. வணக்கம் சினிமா விகடன் மக்களே. ஸோ ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி வெற்றி படமான பதாய் ஹோ படத்தோடைய ரீமேக் தான் வீட்டில் விசேஷம். ஸோ அந்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஆர்ஜே பாலாஜி, சரவணன் இணைந்து இயக்கி, ஊர்வசி, சத்யராஜ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. புதுசாக சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹிந்தி வெர்ஷனுக்கு ஹிந்தி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. இல்லை வயசானதுக்கப்புறம் என்ன என்ன இருக்குங்களோ ஒரு வாலிபத்தில் இருக்கும் போது இது பண்ணியிருக்காரு, நல்லா கதை இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு, பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு, பேனல் பண்ணலாம். டேக் ஆஃப் நம்ம எடுத்துகிட்டு போகிற மெசேஜ் தான் மேட்டர். இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தோம், ஆடியன்ஸாக வெளில போனோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த படம் இப்போ பார்த்தோன்னா ஒரு 2 வீக்ஸ் பார்ப்பாங்க, 3 வீக்ஸ் பார்ப்பாங்க. லேட்டர் இந்த படம் இதே படத்தை வந்து ஒரு 4 நாள் கழிச்சு மீம் மீட்டரில் மாற்றிடுவாங்க. இந்த வயசில் இப்போனா சத்யராஜ் சார் வந்து இது ஹெச்டி ப்ரிண்ட் இருந்துச்சுன்னா மீம் மீட்டரில் மாற்றிடுவாங்க. இந்த வயசில் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறேன், டேக் தட் ஃப்ரெண்டு, டேக் தட் அவர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா போடுவாங்க. இது நடக்கிற விஷயம். பட் அதை தாண்டி இந்த படம் என்ன சொல்கிறதுன்றதான் மேட்ரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு படம் அவ்வளோ லைக் ரொம்ப சூப்பராக ஆசை பாலாஜி சூப்பர் ப்ரோ, ஆசை பாலாஜி சூப்பர். அதுக்கு சென்டிமெண்ட் மட்டும்தான் ப்ரோ இருக்குது படத்தில், ஏதோ லைக். ஆனால் லைக் ஃபஸ்ட்டு மூவி தான் ப்ரோ பெட்டர், ஃபஸ்ட் மூவி. செகண்ட் மூவி ஓகே, இது கொஞ்சம் போடுறான் ப்ரோ, பரவாயில்ல பார்க்கலாம். காமெடி ஃபஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ காமெடி, செகண்ட் ஹாஃப் அவ்வளோவா இல்லை. லைக் பெருசாக ஒன்றும் லைக் சென்டிமெண்ட் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி இதுவாக ஏற்றுருக்காங்க. பட் பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோ இது இல்லை, ஃபைன், நல்லா இருந்துச்சு, குட் மூவி. யா காமெடி எல்லாமே ஓகே இருக்குது. ஆஜய் பாலாஜி செம்மையாக பேசியிருக்காரு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இப்போ இப்போ தேவையான ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது சார், நல்லா காமெடியில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை ஹிந்தி வெர்ஷன் பார்க்கல, பட் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபுல் காமெடி ப்ரோ, நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன்லாம் செம்மையாக பண்ணார், நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஆ சென்டிமெண்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, காமெடியும் நல்லா இருந்தது, சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் போகலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. ஏன் ப்ரோ திடீர்னு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நம்ம வருவாங்க ப்ரோ, திடீர்னு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்க, நம்ம ஏமா நீலாம் ஏமா இருந்தால் வேலை பண்ணா அப்படி நம்ம அம்மா நம்ம அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு போக முடியும். எங்கள் அம்மாங்க, எங்கள் அம்மா மாசம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க கையில் அவங்க வயசில் குழந்தைங்க, என் தங்கச்சி என் தம்பியாக தான் இருக்கும், அதுக்காக எங்கள் அம்மா தூக்கி போட்டோம், எங்கள் அம்மா என்ன 10 மாதம் சொன்னாங்க, அந்த மாதிரி என் தங்கச்சி சொன்னவங்க அப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்ல, அதுதான் என் லாஜிக் எல்லாமே வந்து. அவர் வந்து அவர் அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான், அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலி சில பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஸோ லேட் பார்ன் சைல்டு கூடன்றது அக்செப்ட் பண்ணிக்கணும், அது ஒரு அசிங்கமான விஷயம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ காமெடிலாம் செம்மையாக இருந்துச்சு, ஃபேமிலிலாம் எல்லாருமே பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு, அது பாட்டி அல்டிமேட்டு. காமெடியாக தான் ப்ரோ, ஸ்கிரிப்டோட இருக்கிற காமெடி தானே, ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் அது எதுக்கு, அதெல்லாம் எடுத்துக்கு நம்ம தமிழ் படம் மாதிரியே பார்க்கலாமே, எதுக்கு கம்பேர் பண்ணிட்டு. படமே ஃபுல்லாக பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. கதையோடு பயணிக்கிற மாதிரி தான் அது, நல்லாமே எல்லாமே நல்லா இருந்தது. அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நாங்கள் சும்மா சரி படம் இது ட்ரெயிலர்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா ஃபுல்லாக நல்லா திருப்தியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுங்க, அழுகிற மாதிரி கடைசியில் கொஞ்சம் அழுகிற மாதிரிலாம். யூஸ்வலாக அவரோட படம் கொஞ்சம் அவர் எல்லாமே கதை வந்து கொஞ்சம் செலக்டடாக பார்த்து அப்படி தானே பண்ணுவார், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபேமிலியாக எல்லா ஆடியன்ஸ் எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம், ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் எல்லாரும் பார்க்கலாம். இப்போது ஒரு பாஷாக இருக்க ஆடியன்ஸ் போனாலும் இந்த படம் அவங்களுக்கு செட் ஆகும், நார்மலாக போகிறவங்களா இருந்தாலும் அந்த படம் செட் ஆகும். ஏன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்னும்போது எல்லாருக்கும் பேபி போன்றது எல்லாருக்கும் போய் சேர விஷயம் இல்லை, அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் காமெடி தான் ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் காமெடி தான், செகண்ட் ஆஃப் நல்ல எமோஷனல் கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி சொன்னால் ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும், பட் படம் பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், அதெல்லாம் வந்து. ஸோ படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீட்டில் விசேஷம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சினிமா விகடனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.